பஞ்ச மகா காவியத்தில் ஒரு காவியம்தான் நைஷதீய சரித்தம்ங்கிறது அதை எழுதினவர் ஸ்ரீ ஹர்ஷர் பஞ்சமகாகாவியத்துலேயே ரொம்ப கடினம் படிக்கிறதுக்கு எதுனா அது நைஷதீய சரித்தம் அது படிக்கிறதும் கஷ்டம் சொல்லி கொடுக்குறதும் கஷ்டம் அதை எழுதின ஸ்ரீஹர்ஷர்ங்கிற கவி ஜெயச்சந்திரன் ஒரு ராஜாவினுடைய சபையில் இருந்தார் ஒரு சமயம் அவர் வந்து அந்த ராஜாவை வர்ணிக்கிறார் கோவிந்த நந்த தனையாச்ச வபுஸ்ரீயாச்ச மா அஸ்மின் அஸ்மின்பே குருத காமதியம் தருண்யா அஸ்திரீகோதி ஜகதாம் விஷயே ஸ்மரஸ்திரீஹி அஸ்திரீ ஜன புனர் அனேன விதீயத்தை ஸ்ரீஹி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ராஜாவான ஜெயச்சந்திரன் இவர் வந்து கோவிந்தன் இவரோட அப்பா பேர் கோவிந்தன் கோவிந்த நந்த தனையா இவர் வந்து கோவிந்தனுடைய புள்ள அதனால கோவிந்தனுடைய புள்ள வேற யாரு அப்படின்னு பார்த்தேன்னா ஸ்மரன் மன்மதன் அன் அதனால் கோவிந்தனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால பிள்ளையாக இருக்கிறதுனாலையும் இந்த வபுஸ்ரீயாச்ச இவருடைய ஷரீரத்தினுடைய ஒரு காந்தி ஒரு அழகுனாலையும் இந்த ராஜாவினிடத்தில் அஸ்மின் ரூபே தருண்ய காமதியம் மா குருத இவர் வந்து கோவிந்தனுடைய பிள்ளையாக இருக்கிற காரணத்தினாலையும் ஏன்னா கோவிந்தனுடைய பிள்ளை வன்மதன் அதனாலையும் இவருடைய சரீரத்தினுடைய ஒரு காந்தி ஒரு அழகுனாலையும் தருண்யா ஸ்திரீகள் இவ இவரை மண்மத்தனுக்கு ஒப்பிடப்படாது மன்மதன் இவர இவரை நினைச்சிட்டு இருக்க கூடாது ஏன் அப்படின்னா அது ஏன் அப்படி நினைக்க காரணம் அடுத்த ரெண்டு வரியில கொடுக்கிறார் அஸ்திரீகரோதி கரோத்தி ஜகதாம் விஷயே ஸ்மரஸ்திரீஹி அஸ்திரீஜன ஜனக புனரனேன விதீயத்தே ஸ்திரீஹி அதாவது அந்த மன்மதனானவன் என்ன பண்றான் அப்படின்னா அஸ்திரீகரோதி அஸ்திரீங்கிறது இந்த இடத்துல அஸ்திரம் ஸ்திரீகளை தன்னோட அஸ்திரமா வச்சுண்டு தன்னோட ஆயுதம் தன்னுடைய வெப்பனா வச்சுண்டு விஷயே இங்க ஜகத்தை வந்து வின் ஓவர் அந்த ஜகத்துக்கு அகைன்ஸ்டா அந்த ஸ்திரீங்கிறது ஸ்திரீய வந்து ஒரு அஸ்திரமா வச்சுட்டு அந்த மன்மத்தன் எல்லாரையும் வின் பண்றான் ஆனா இந்த ராஜா என்ன அப்படின்னா அஸ்திரீ ஜனக புனரனேன விதியத்தைய ஸ்ரீஹி யாரெல்லாம் எந்த ராஜாக்கள் எல்லாரும் அஸ்திரங்களை வச்சு வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ராஜாக்களை அஸ்திரங்களை விடும்படி செய்துவிட்டு அவ எல்லாரையுமே ஸ்திரீ ஆக்கிடுறார் ஸோ இங்கே அஸ்திரீ ஸ்திரீ இந்த ரெண்டு பதங்களை வச்சுண்டு என்னமா ஒரு பதஜாலம் பண்ணியிருக்கார் அந்த கவி இல்லையா இதுதான் இந்த இந்த கவித்துவத்தோட மகாத்மியம் அந்த மகத்துவம் அதை பற்றி வந்து நீலகண்ட தீட்சித்தர் தன்னுடைய சிவலீலா ஒரு டெக்ஸ்ட்டில் சொல்லுவார் யானேவ சப்தான் வயம் ஆலப்பாமோ யானேவச்ச அர்த்தான் வயம் உள்ளிகாம தைரேவ விநியாச விசேஷ பவ்யை சம்மோகந்தே கவய ஜகந்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் போடுவார் என்னென்னா கோஷம் டிக்ஷனரியில் இருக்கிற அதே வேர்ட்ஸ் தான் நமக்கும் தெரியும் கவிகளுக்கும் தெரியும் அந்த அந்த பதங்களுக்கு இதுதான் அர்த்தங்கிறது நமக்கும் தெரியும் கவிகளுக்கும் தெரியும் அந்த அர்த்தத்தில் ஒரு பதத்துக்கு பல அர்த்தம் இருந்து பேதம் இருக்குமே தவிர அந்த பதமோ அர்த்தமோ மாற இல்லை இருந்தாலும் அந்த பதங்களை தைரேவ விநியாச விசேஷ பவ்யேகி அந்த பதங்களை எந்த இடத்துல எப்படி உபயோகிக்கணுங்கிற ஒரு சாமர்த்தியம் யாருக்கு இருக்குன்னா கவிகளுக்கு இருக்கு அந்த பதங்களை அங்க உபயோகிச்சு அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா கவையக சம்மோகயந்தே ஜெகந்தி இந்த உலகத்தை ஒரு மோகத்துல ஆழ்த்தி விட்டுறா எல்லாரும் மோகிக்கும்படியா ஆஹா இப்படி ஒரு பதம் இருக்கா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு மோகத்துல ஆக்கி ஆழ்த்தி விட்டுறா இந்த கவிகள் அது நம்மளால முடியறது இல்ல இல்லையா